தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, 38வது வார பெண்கள் பயானில் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போல ஒவ்வொரு வாரமும் சில வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை நாம் சொல்லியிருக்கிறோம். அதற்கு முன்னர் அஜர்த் அவர்கள் கூட சுபஹானல்லாஹி அதத கல்கியே வரில்லா நர்சிஹி என்கிற சிறப்பான ஒரு தஸ்பீஹை சொல்லித்தந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் பெண்கள் பயான் குரூப்பில் கூட அதில் பதிவு செய்யப்படும். நாம் இப்பொழுது சொல்ல வருவது திருமறை வசனம் அல் குர்ஆனுடைய 9வது சூரா அத்தௌபா என்கிற சூராவில் 40வது வசனத்தில் ஆயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான மன தைரியத்திற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு ஆயத்தை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். அதை நாம் இங்கே கவனப்படுத்துகிறோம். லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. லா தஹசன் ஜே என்பதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டும். சா அல்ல ஜா, இசட் என்பது போல லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. நம்ம பலருக்கும் அல்லது ஒரு சிலருக்கு இது பற்றி தெரிந்திருக்கிறார். எனவே ஒரு கேள்வி, இந்த வார்த்தை லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா என்பதாக குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த திருவசனம் யார் சொன்னது என்பது யாருக்காக தெரிகிறதா என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். சொல்லுங்கள், யார் சொன்ன வார்த்தை என்பது யாருக்காக தெரியுமா? கேட்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வசம் அவ்வளவு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. சிறப்பான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா என்கிற வார்த்தை நம் உயிரிலும் மேலான அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவாயிலிருந்து வந்த முபாரக்கான வார்த்தை. குர்ஆனில் அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்கிறான், இது எப்போது லிஸ்வாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, தன்னுடைய தோழருக்கு அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அவர்களினுடைய பெயரை சொல்லாமல் அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், தன்னுடைய தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எப்போது ஸ்வாஹிபி என்ன சொன்னார்கள், லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, தோழரே கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இதுதான் அதனுடைய பொருள். தைரியமாக இருங்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்கிற வார்த்தை தான். இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது நமக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் சுருக்கமாக இந்த சுருக்கமான நேரத்தில் அது இன்னும் இலகுவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக இறுதிக்கட்டமாக மக்கா மாநகரத்து மக்கள் துணிந்த போது வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் இறைவனுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவோடு இரவாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வெளியேறுகிறார்கள். அப்படி வெளியேறுகின்ற போது நானா பக்கமும் அவர்களை துரத்தி கொண்டே வந்தவர்களுடைய கைகளில் பிடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் என்கிற குகையில் வந்து தங்குகிறார்கள். தன்னுடைய ஒற்றத்தோட செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்கிற நெருக்கமான தன்னுடைய ஒற்றத்தோட நண்பருடன் அங்கே வந்து தங்குகிறார்கள். இறுதியில் சுருக்கமாக சொல்வோம் என்றால் இறுதியில் எதிரிகள் அந்த இடத்தையும் நெருங்கி விடுகிறார்கள். மேலே ஏறி அந்த சௌர் என்கிற குகையில் பதுங்கியிருந்த அவர்களை கண்டுபிடிப்பதற்காக மேல் ஏறி வருகிறார்கள். அப்படி வருகின்றவர்கள் குனிந்து பார்த்தால் இருவரும் தங்கி இருப்பது தெரிந்துவிடும், குனித்து கொலை செய்து விடுவார்கள் என்கிற நிலையில் அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயப்படுகிறார்கள். யார் சொல்லலாம், எதிரிகள் வந்துவிட்டார்களே, நாம் மாட்டிக்கொள்வோமே என்பதாக சொன்ன போதுதான்
அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இதுதான், லா தஹசன், கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார். அதுவும் நிச்சயமாக இன்னல்லாஹு மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். சொன்னதும் அந்த வார்த்தையின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு முபாரக்கான வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததும் அல்லாஹ் தஆலா அங்கே மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அல்லாஹ் தஆலா மிகப்பெரும் மாற்றத்தை அதை பெரும்பாலும் அந்த ஆயத்தின் வழியாகவே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு அமைதியை இறக்கினார் என்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதாக சொன்னவுடன் அலகி, அல்லாஹு தஆலா அங்கே அவர்களுக்கு அமைதியை இறக்கினார் என்றால் மன நிம்மதியை கொடுத்தார். எப்படி? எதிரி வந்தாலும் நம்மை ஒன்றும் நம்மை பார்த்து பார்க்க மாட்டார்கள், நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்பதாக எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நிம்மதியை கொடுத்தார். அல்லாஹ் என்பதுதான் அதனுடைய பொருள். எப்படி நிம்மதியை கொடுத்தான் என்றால், அந்த வினாடி கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அந்த வினாடி சிலந்தி பூச்சி ஒன்று மின்னல் வேகத்தில் வலை சிலந்தி பூச்சி வலை கட்டியது, வலையை பிந்தியது. அதே நேரத்தில் ஒரு புறா வேகமாக வந்து கூடு கட்டி முட்டையில் விட்டுவிட்டது. ஆக ஒரு புறா கூடு கட்டி இருக்க வேண்டும் என்றால் நீண்ட நாட்களாக இருக்க வேண்டும். சிலந்தி பூச்சி வலை பின்னிருக்க வேண்டும் என்றால் அதில் யாருமே இருக்காத சூழ்நிலை இருக்க வேண்டும். எனவேதான் மேலே இருந்து பார்த்தவர்கள் சிலந்தி பூச்சி வலை பின்னிருக்கிறது, புறா முட்டையிட்டிருக்கிறது, இங்கே யார் இருக்கப் போகிறார்கள் என்பதாக நினைத்து திரும்பிவிட்டார்கள். அந்த நிம்மதியான சூழ்நிலையை அல்லாஹு தஆலா இந்த மந்திர வார்த்தையின் மூலமாக ஏற்படுத்தினார் என்பதை நாம் குர்ஆனுடைய விரிவுரையின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதை வைத்து இமாம்கள் நமக்கு சொல்வது, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நமக்கு வந்துவிட்டால் ஏதேனும் மாட்டிக்கொண்டு விட்டோம், எப்படி தப்பிப்பது என்பதான ஒரு மிகப்பெரும் கவலை ஏற்பட்டால், வாழ்க்கையில் சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்டால், அந்த நேரத்தில் லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா என்பதாக அல்லாஹ்வின் மீது நாம் பாரத்தை போட்டால் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், ஒன்றும் நமக்கு நடக்காது, தைரியமாக இருப்போம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் சொல்லி அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டால் எப்படி அங்கே நிம்மதியை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நிம்மதியை தருவான். அதுபோலவே நம்மை சார்ந்தவர்களுக்கு யாருக்காவது நெருக்கடிகள், சிரமங்கள், துன்பங்கள், கவலைகள் ஏற்பட்டால் அவர்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான மந்திரமான மந்திர வார்த்தை தான் லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், ஒன்றும் நடக்காது, எந்த நிலையிலும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்பதற்கு பல்வேறு பொருட்களை உள்ளடக்கியதுதான் இந்த சிறப்பான பரக்கத்தான இந்த வார்த்தை. எனவே இதை தெரிந்து கொள்ளுங்கள். சக்கீனத்தவோ அலைஹி என்பதாக எதிர்பார்க்கிறதுக்கு காரணமாக இந்த அந்த வார்த்தை லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா. ஒரு மூணு தடவை சொல்லிக் கொள்ளலாம், லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா, லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா, மா ஐ மீம் சபர் ஐ சபர் நூன் அலிஃப் மஅனா, லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே கடைபிடிப்போம். வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேருகின்ற எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும், துன்பங்கள், துயரங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் தஆலா இதுபோன்ற ஆயத்தின் மூலமாக நம்மை விடுவித்து அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவான் என்பதாக சொல்லி நினைவிற்கு வருகிறோம்.